ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நிறைய பேர் வந்து என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம பேசி. ஸோ போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஸோ காயின்ஸ் வந்து எந்த மாதிரி லிஸ்டிங்கில் வந்து இருக்குது, ஸோ இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லேருந்து நிறையா என்ன நூக் அண்ட் கார்னர் தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்டோக்குள்ளே வரணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து செல்ஃபாக வந்து எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான கைடன்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் வந்து மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 45,900 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோட குளோபல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 2 trillion மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த புல் மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரொம்ப மதத்துக்கு முன்னாடி. ஸோ அது எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். இத்தீரியம் வந்து கிட்டத்தட்ட வந்து 3,300 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இத்தீரியம் வந்து ரொம்ப சாலிடாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ வந்து பிட்காயின் வந்து ரொம்ப கரெக்ஷன்ஸ் வந்து நடந்தாலும் கூட, ஸோ இத்தீரியம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்டாண்டாக நிற்குது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ளேஷனரி அப்படிங்கிற கான்செப்ட்னால, அண்ட் கடனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு டாப் 10 மட்டும்தான் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 100%. ஓகேங்களா? கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 16% ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட். ஓகேங்களா? போக்கடாட் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி வந்து நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீசன்ட் டிப்ஸில் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயின் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஃப்ளிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் போர்ட்ஃபோலியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டு, அதுக்கப்புறம் வந்து கடனும். கடனும் வந்து நல்லாவே வந்து பம்பாக இருக்குது, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து கடனும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் அப்படிங்கிறது வந்து செயின்லிங்க் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ செயின்லிங்க் வந்துட்டு கொஞ்சம் டாப்பில் இருந்து வந்து இப்போ 3rd place வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து மேபி ப்ரைஸஸ் வந்து டிப் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரைஸே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிரீடியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 4th place அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம், அண்ட் 5th place தான் வந்து பிட்காயின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் வந்து 12%, பிட்காயின் வந்து 10% அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6th அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜிஎல்டி அப்படிங்கிறது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக வந்து ட்வீட் கூட பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி வந்து பிட்காயினை தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து ஷார்ட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு 7th place இருக்குது. அண்ட் 8th place பார்த்தீங்க அப்படின்னா மேட்டிக் இருக்குது. அண்ட் 9th place வந்து ICX அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ICX வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுற பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு வந்து நான் ICX வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இப்படி அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 10th வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94% வந்து இதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். அரவுண்டு 6% தான் வந்து அதர் காயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ZRX அண்ட் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ரின்னு, கொட்டி, இடபிள்யூடி, தீட்டா, ரூனி, RLC. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 6%க்குள்ளே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் வந்து நம்மளோட
இப்ப இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டாப் லைன் இருக்கு அண்ட் வந்து டென்த் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரைசிங்ல வந்து அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேங்களா. ஸோ குவாலிட்டியான கண்டென்ட் தான் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ குவான்டிட்டி அப்படிங்கறது வந்து தேவையில்லை ஓகேங்களா. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்றேன் ஓகேங்களா. ஸோ மேபி வந்துட்டு புது ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட் அப்படிங்கிறதுலையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் அண்ட் வந்து டெலகிராம்லையும் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ அப்படிங்கிறது வந்து பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டெலகிராம் லிங்க்கும் அண்ட் வந்து ட்விட்டர் லிங்க் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ பாய்.